ஸோ ஒரு அருமையான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த ஒரு ஜாப் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் உங்களுக்கு அருமையான இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 hours மட்டும் பெர் டேக்கு ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மந்த் சேலரி 40,000 குறையாம சம்பாதிக்க முடியும். வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இந்த பார்ட் டைம் ஜாப் மூலியமா நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறதுன்றத அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சொல்லுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் கார்டு விண்ணப்பித்து இன்னும் வரலையா, இதை செய்யுங்க, கண்டிப்பாக வந்து ரேஷன் கார்டு வரும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்து திமுக அரசு வந்து அறிவிச்சிருந்தது. ஸோ அதற்காண்டியே பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வந்து இந்த ரேஷன் கார்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கடந்த மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலான ரேஷன் விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து விண்ணப்பித்த எல்லாத்துக்குமே வந்து ரேஷன் கார்டு வந்து வரலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லப்போனால் 4 லட்சம் ரேஷன் கார்டு தான் வந்து வந்திருக்குது. மீதி 1.5 லட்சம் ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ சரியான விண்ணப்பங்கள் இல்லாதனால சரியான விண்ணப்பங்களோடு விண்ணப்பித்த ரேஷன் கார்டுகள் மட்டும்தான் வந்து அசெப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து வழங்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லே வந்து. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அந்த ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அந்த குறிப்பு என்னன்னு இருக்கும், ஒரு 14 டிஜிட் நம்பர் வந்து, அதை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வந்து விண்ணப்பித்தாலும் சரி, ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் சரி, ஸோ ஒரே மெத்தட் தான் வந்து டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து அதாவது இந்த புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்த நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இன்னும் வந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ரேஷன் கடைகளில் வந்து கேட்குறத விட உங்களுக்கு அருகில் உள்ள, அதாவது உங்களுக்கு வந்து எந்த தாலுகா ஆஃபீஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து இருக்கும், அங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரேஷன் கடைகளில் வந்து கிடைக்கலன்னா உங்களுடைய தாலுகா ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து அணுகி உங்களுடைய ரேஷன் கார்டு ஓகே ஆகிட்டுனா அங்கே வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரேஷன் கார்டு பிரிண்ட் ஆகிட்டுனா வந்து உங்களுக்கான ரேஷன் கார்டை வந்து தந்துடுவாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம், தாலுகா ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.